Dear students, welcome back to our class. So, நம்ம இப்ப பார்க்க போறது image maps அப்படின்றத தாம்மா பார்க்க போறோம். Image mapsனா என்ன அப்படினா நம்மளுடைய imageல clickable region அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா image map னு சொல்றோம். அதாவது நம்மளுடைய imageல clickable area இருக்குல்ல? So அந்த clickable areaவை நம்ம click பண்றோம்ல, அதுல நம்ம link என்ன பண்ணுமோ நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டில் தானே எப்போதுமே லிங்க் அசைன் பண்ணியிருப்போம். இப்போ இமேஜை வச்சு நம்ம லிங்க் பண்ணுறோம். இமேஜை கிளிக் பண்ணோம்னாலும் நமக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு பேஜோ நெக்ஸ்ட் ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜோ ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணுறது தான் அந்த மேப் பண்ணுறது தான். மேப்னா ஜாயின் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இமேஜ் மேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் இமேஜ் மேப்ஸ் இருக்குப்பா. ஒன்று கிளைண்ட் சைடு இமேஜ் மேப்ஸ், இன்னொன்று சர்வர் சைடு இமேஜ் மேப்ஸ். ஓகேவா? ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் சைடு இமேஜ் மேப்பு. இந்த கிளைண்ட் சைடு இமேஜ் மேப்புன்றது எங்கே ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ப்ரௌசரில் தான் ரன் ஆகுது. கிளைண்ட்டுனாலே நம்ம யூசரை தான் நம்ம வந்து கிளைண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌசரில் ரன் ஆகிற ஒரு இமேஜ் மேப்பை தான் நம்ம கிளைண்ட் சைடு இமேஜ் மேப்புன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இமேஜ் மேப்பை ரன் ஆகிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் தான். இந்த கிளைண்ட் சைடு இமேஜ் மேப்பை ரன் பண்ணுறதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து இதை எங்கே ரன் பண்ணுறோம், ப்ரௌசரில் தான் ரன் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையானது ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டு தான். ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மேப்புன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம்ப்பா. மேப்புன்ற ஒரு டேகை நம்ம யூஸ் பண்ணி தான் கிளைண்ட் சைட் இமேஜ் மேப்பையே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மேப்புன்ற டேக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் சைட் இமேஜ் மேப்பை பொறுத்த வரைக்கும். அதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேப்பில் இந்த இடத்துல மேப்புன்றது டேக் நேமு, தட் இஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கிளைண்ட் சைடு இமேஜ் மேப் இருக்குது, நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ மேப்புன்றது டேக் நேமு, நேமுன்றது மேப் டேக்கோட ஆட்ரிபியூட். அந்த நேமில் என்ன கொடுப்போம், இந்த நேமுன்ற ஆட்ரிபியூட்டில் நம்ம எந்த இமேஜ் ஃபைலை மேப் பண்ண போகிறோமோ அந்த இமேஜோட நேமை நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஓகேவா? தென் அது எவ்வளவு அந்த இமேஜ் மேப்பை எவ்வளோ ஏரியாவை ஆக்குப்பை பண்ணணும், அது என்ன ஷேப்பில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதில் சொல்கிறோம். ஸோ ஏரியான்றது ஒரு டேகு, ஷேப்புன்றது ஆட்ரிபியூட்டு. என்ன ஷேப்போ, அது ரெக்டாங்கிளா, சர்க்கிளா, பாலிகனா, ஸ்கொயரா அப்படின்றத நம்ம இங்கே ஷேப்பில் மென்ஷன் பண்ணிடணும்ப்பா. அதுக்கு கரஸ்பாண்டிங் என்ன ஷேப்பில் வரணுமோ அதுக்கு கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ஏரியான்ற டேகை பொறுத்த வரைக்கும் ஷேப்புன்றது ஆட்ரிபியூட்டு, தென் கோஆர்டினேட்ஸுன்றது ஆட்ரிபியூட்டு. ஷேப்புக்கு நம்ம ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் இந்த சர்க்கிள் அப்படின்னு அசைன் பண்ணுறோம். ஓகே, தென் கோஆர்டினேட்ஸுக்கு கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் வேல்யூஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கரஸ்பாண்டிங் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கோஆர்டினேட்ஸ் வேல்யூ நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ இங்கே நெக்ஸ்ட் அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைப்பர் ரெஃபரன்ஸ் ஹெச்ரெஃப். எந்த யூஆர்எல்ல நம்ம மேப் பண்ணணுமோ அந்த யூஆர்எல்ல இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். ஆல்ட்ன்ற ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, சப்போஸ் அந்த இமேஜை நம்மளுடைய ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட் மெசேஜ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த ஆல்ட்ன்ற ஆட்ரிபியூட்டில் மென்ஷன் பண்ணுவோமா. ஓகேவா? மேப் டேக் ஆட் பண்ணியாச்சு. இதில் நான் வந்து நேமுன்ற ஆட்ரிபியூட், ஷேப்பு, கோஆர்டினேட்ஸு இத்தனை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஹெச்ரெஃப்ல நம்ம என்ன யூஆர்எல்ல மேப் பண்ணணுமோ அதனுடைய லிங்கை கொடுத்தாச்சு, அதனுடைய அட்ரஸை இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணிடணும். தென் ஆல்டர்னேட் மெசேஜ், அந்த இமேஜை நம்மளுடைய ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணலன்னா ஆல்டர்னேட் மெசேஜ் ஒன்று ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? கிளியராக இருக்கப்பா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் சொன்னேன் நேமுன்ற ஆட்ரிபியூட்டில் நேம் ஆஃப் த இமேஜ், எந்த இமேஜை மேப் பண்ண போகிறோமோ அதனுடைய இமேஜ் கொடுத்துடணும், கோஆர்டினேட்ஸ் கொடுத்துடணும். தட் இஸ் எக்ஸ் ஒய்ன்றது கோஆர்டினேட்ஸு, டபிள்யூன்றது விட் ஆஃப் த ஏரியா, தென் ஹெச்ன்றது ஹைட் ஆஃப் த ஏரியா. தட் இஸ் எவ்வளோ போர்ஷனை நம்ம அந்த இமேஜை ஆக்குப்பை பண்ணணும் நம்மளுடைய ப்ரௌசரில் அப்படின்றதுல தான் நம்ம வந்து ஹைட்டு விட்டெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம். தென் ஷேப் தான் நான் சொன்னேன், ரெக்டாங்கிளா சர்க்கிளான்றது சொல்லிட்டேன். ஹெச்ரெஃப்ன்றது லிங்க்கு, தட் இஸ் யூஆர்எல் லிங்க்கை நம்ம கொடுக்க போகிறோம், யூஆர்எல் அட்ரஸை நம்ம கொடுக்க போகிறோம். தென் ஆல்டர்னேட் மெசேஜ். ஓகேவாப்பா? இதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மேப்பு, மேப்புன்றது டேகு,
நேம்ன்றது ஆட்ரிபியூட், மாங்கேரியாஸ்ன்றது தான் நம்மளுடைய நேம் ஆஃப் த ஃபைல், தட் இஸ் நேம் ஆஃப் த இமேஜ். ஓகேவா? தென் ஏரியான்ற டேக்ல ஷேப் ஆட்ரிபியூட்ல என்ன சொல்றாங்கன்னா, ரெக்டாங்கிள் ஷேப்ல வரணுமாப்பா. அந்த நம்மளுடைய இமேஜ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரணும். அதுக்கான கோஆர்டினேட்ஸ், தட் இஸ் எக்ஸ் கமா ஒய், தட் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ. நமக்கு வந்து ஹைட்டு தெரியணும், விட்த்து தெரியணும். இங்கேருந்து இங்கே இப்படி இப்படி க்ராஸ் கோஆர்டினேட்ஸ் கொடுத்தா இதுலேருந்து நமக்கு ஹைட்டு தெரிஞ்சிடும், விட்த்தும் தெரிஞ்சிடும். ரெக்டாங்கிளுக்கு கோஆர்டினேட்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. தென் ஹெச்ரெஃப்ல என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, யூஆர்எல் அட்ரஸ் நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த மாங்க் ஏரியாஸ்ன்ற இமேஜை நம்மளுடைய ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணலன்னா ஆல்டர்னேட் மெசேஜ் மாங்க் அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ட்டு ஆல்டன்ற ஆட்ரிபியூட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. தென் மேப் டேக் என் பண்ணியாச்சு. புரியுதா? கிளியராக இருக்காமா? ஸோ இதுதான் ஒரு ஒரு கிளைண்ட் சைட் இமேஜ் மேப்பை க்ரியேட் பண்ணி நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில், தட் இஸ் 90-30 ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டு 150-100ன்றது தான் எண்டிங் பாயிண்ட்டு. நம்ம வந்து வெப்சைட் என்ன யூஆர்எல் அட்ரஸ் கொடுத்துருக்கோம்னா www.cn.com நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? புரியுதாம்மா? ஸோ இதுதான் கிளைண்ட் சைடு இமேஜ் மேப். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம சர்வர் சைடு இமேஜ் மேப் பார்ப்போமா? ஸோ இந்த சர்வர் சைடு இமேஜ் மேப்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே ரன் ஆகுதுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் சைடு இமேஜ் மேப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அது ப்ரௌசரில் தான் ரன் ஆச்சு. நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரன் பை த ப்ரௌசர் தான் ரன் பண்ணுது. ஆனால் சர்வர் சைடு இமேஜ் மேப் பார்த்தீங்கன்னா அது யார் ரன் பண்ணுறாங்கன்னா, காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ், தட் இஸ் சிஜிஐன்னு சொல்லுவோமா. சர்வர் சைடு இமேஜ் மேப்பை யார் ரன் பண்ணுறதுன்னு, அந்த இமேஜ் மேப்பை வந்து சிஜிஐ தான் ரன் பண்ணுது. ஓகேவா? இந்த சர்வர் சைடு இமேஜ் மேப்பை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, ஜஸ்ட் ஒரு இமேஜ், சம் ஹெச்டிஎம்எல் கோட் தான். கிளைண்ட்டுக்கிட்டேருந்து அது என்னத்தை எதிர்பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் சர்வசை அந்த மேப் பண்ணக்கூடிய இமேஜ், தென் சம் ஹெச்டிஎம்எல் கோடை தான் அது கிளைண்ட்டுக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ ஃபுல் ப்ராசஸிங்கை எல்லாத்தையுமே யார் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சிஜிஐ வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அது எங்கே இருக்குது சிஜிஐ காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப் சர்வரில் தான் இருக்குது. வெப் சர்வரில் உள்ள சிஜிஐ தான் ஃபுல் ப்ராசஸிங்கையும் டேக் ஓவர் பண்ணிக்கிறது. கிளைண்ட்டுக்கிட்டேருந்து அது எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி சம் ஹெச்டிஎம்எல் கோடோ இமேஜை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த சர்வர் சைட் இமேஜ் மேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருமா. ஏ ஆங்கர் டேகு ஹெச்ரெஃப், நம்ம லிங்க் டைம்லேயே ஹெச்ரெஃப் தான் யூஸ் பண்ணுவோம். அட்ரஸ் ஆஃப் த வெப் சர்வர், அட்ரஸ் ஆஃப் த வெப் சர்வரை நம்ம இங்கே ஹெச்ரெஃப்ல கொடுத்துட்றோம். இமேஜ் எஸ்ஆர்சி, எஸ்ஆர்சின்றது சோர்ஸ் ஆட்ரிபியூட், இமேஜின்றது டேக் சோர்ஸ் ஆட்ரிபியூட். என்ன இமேஜை நம்ம ப்ரொவைட் பண்ணணுமோ, தட் இஸ் சர்வர் சைடோட மேப் பண்ணுவோம், அந்த இமேஜ் நேம் ஆஃப் த இமேஜை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிடணும். மேப் இமேஜ் டாட் ஜிஃப், ஜிஃப் ஃபைல், ஜிஃபில் கொடுக்கலாம், ஜேபெக்கில் கொடுக்கலாம், பிஎம்பியில் கொடுக்கலாம், என்ன இமேஜை வேணாலும் நம்ம மேப் பண்ணிக்கலாம். அந்த இமேஜோடைய விட்த்து ஹைட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம்ப்பா. இங்கே வந்து எவ்வளோ விட் இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இதில் ஈஸ்ட் மேப்புன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த ஈஸ்ட் மேப்புன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சர்வர் சைடு இமேஜ் மேப்புக்காக சொல்கிறது தான் ஈஸ்ட் மேப்புன்றது வேர்டு. ஆனால் கிளைண்ட் சைடில் மேப்புன்ற டேகை யூஸ் பண்ணுவோம், சர்வர் சைடில் ஈஸ்ட் மேப்புன்ற டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஆங்கர் டேக்கு என் பண்ணிட்டோம். ஓகேவாம்மா? புரியுதா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எந்த நம்மளுடைய மவுஸ் வந்து நம்மளுடைய இமேஜோட கிளிக்கபிள் ஏரியா இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பாயிண்ட்ஸ், கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெப் சர்வரில் உள்ள காமன் கேட்வே இன்டர்ஃபேஸுக்கு அதனுடைய அட்ரஸ்ஸு சென்ட் ஆகிடுது. யார் மூலியமா? ஆங்கர் டேக்கில் உள்ள ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட் மூலியமாக நம்ம வந்து நம்மளுடைய இமேஜை கிளிக் பண்ணுற கோஆர்டினேட்ஸு நம்மளுடைய வெப் சர்வரில் உள்ள சிஜிஐக்கு சென்ட் ஆகிடுது. ஓகேவா? சிஜிஐ அந்த கோஆர்டினேட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அது ப்ரொசீட் பண்ணிக்குது. ஓகேவாப்பா? புரியுதா? சர்வர் சைடு இமேஜ் மேப்பு. ஓகேவா? கிளைண்ட் சைடு இமேஜ் மேப் பார்த்தாச்சு, சர்வர் சைடு இமேஜ் மேப்பும் பார்த்தாச்சு. ஓகேம்மா? நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.